வெல்கம் பேக் டு தமிழ்நாடு காலேஜ் அட்மிஷன் கைடன்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வேலிடாக இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் ரெகுலர் காலேஜுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜில் ஜாயின் பண்ணலாம் என்ன கோர்ஸ் பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு உங்களோட கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இல்லை பார்ட் டைம் படிச்சுட்டு எனக்கு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் வீடியோவில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் நிறைய பேர்த்துக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து வேலிடாக இதுக்கு இந்த கோர்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எந்த கோர்ஸஸ்லாம் படிக்கலாம் இந்த கோர்ஸ் படித்தோம்னா அது வேல்யூ இருக்கா இல்லையா நல்ல பெரிய கம்பெனிஸில் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெகுலர் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் காலேஜ் இருக்கும் டெய்லியும் கிளாஸஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு அங்கே லீவ் கிடைக்கும் மற்ற எல்லா நாளும் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் காலேஜ் இருக்கும் சாட்டர்டே சண்டே இருக்கும் சில காலேஜில் இல்லை சண்டே மட்டும் இருக்கும் மற்ற எல்லா நாளும் நீங்கள் ஒர்க்குக்கு போயிக்கலாம் இல்லை வீட்டில் இருந்துக்கலாம் டெய்லி காலேஜஸ் வந்து இருக்காது போக தேவையில்லை ரெகுலர் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும் புக்ஸு எக்ஸாம் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்டல் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேன்டீனுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் ஃபீஸ் கேட்பாங்க அப்புறம் புக்ஸுக்கு நீங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் போதும் ரெகுலரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு படிக்கிறதில் ஸ்டடீஸில் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் உடனே கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உங்களுக்கு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும் காலேஜில் குரூப் ஸ்டடீஸ் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்டன்ஸில் நீங்கள் தனியாக தான் படிக்கணும் செல்ஃப் லேர்னிங் தான் ஒரு நாள் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸில் நீங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களாகவே தான் படிச்சுக்கணும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்புறம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் இல்லை டியூஷன் வச்சு படிக்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய சாய்ஸ் ரெகுலர் காலேஜில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் முடித்ததுமே ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து நிறைய உங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க ஸோ வந்து உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸில் பார்த்திங்க நீங்கள் தான் ஜாப் தேடிக்கணும் காலேஜ் மூலிமா உங்களுக்கு ஜாப் கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசைப்பட்றவங்க டிஸ்டன்ஸில் படித்தா கிடைக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க ஏன்னா எல்லா காலேஜஸையும் வந்து யூஜிசி அப்ரூவ் படி அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அதனால உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் ஒரு ஃபிஃப்டி த்ரீ கோர்சஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோர்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் டிஸ்டன்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து படிப்பாங்க இப்போ நான் ஸ்கூல் ஸ்டடிஸ் முடித்ததுமே வேலைக்கு தான் ஆகணும் என்னால் வந்து காலேஜ் போக முடியாது சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டேவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிப்பாங்க சிக்ஸ் டேஸ் வந்து ஒர்க் போயிட்டு அப்புறம் சண்டே ஒரு நாள் மட்டும் காலேஜ் போய் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு அவங்க வந்து மேரீட் ஆனதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும் பார்த்துக்க முடியாது ஸோ அவங்களும் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டேவும் படிப்பாங்க அந்த ஒரு சண்டே ஒரு நாள் மட்டும் காலேஜ் போவாங்க இல்லை ஒரு நாள் தேவைப்படலனால அவங்க போக மாட்டாங்க வீட்டில் இருந்தே படிச்சுக்குவாங்க அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது யூஜி கோர்ஸ் வந்து ரெகுலரெலாம் பண்ணியிருப்பாங்க அவங்க பிஜி கோர்ஸ் வந்து பண்ணணும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பிகாஸ் ஆஃப் த அவங்க ஒர்க்கு ஒர்க் போய்ட்டுருப்பாங்களா இருக்கும் அவங்க ப்ரொமோஷனுக்காக இருக்கும் மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களால வேலையை விட்டு நிற்க முடியாது இல்லைங்களா ஒரு நல்ல கம்பெனிஸில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க நிற்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க ஒர்க் போயிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிப்பாங்க அப்புறம் நான் டுவெல்த்து முடிச்சிட்டேன் நான் எனக்கு வந்து ஒரு டிகிரியோ இல்லை டிப்ளமோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் ஒரு பேருக்கு ஒரு டிகிரி மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு டிஸ்டன்ஸில் படித்து ஒரு டிகிரி வாங்கி வச்சுப்பாங்க நீங்கள் இதில் வந்து எல்லா கோர்சஸுமே நீங்கள் படிக்கலாம் சில மெயின் ச கோர்சஸ் மட்டும் உங்களால் படிக்க முடியாது இந்த எம்பிபிஎஸ்ஸு சம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒரு மெயினான கோர்சஸ்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸில் படிக்க முடியாது மற்றபடி எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு நிறைய இருக்குது பெரிய லிஸ்ட்டே இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அதில் நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் படிக்கலாம் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சில காலேஜஸ்லாம் டிஸ்பிளேவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த காலேஜஸ்லாம் டிஸ்டன்ஸ் எஜிகேஷன்ஸ் தான் நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம் டிஸ்டன்ஸில் படிச்சிங்கன்னா நல்ல கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நல்ல வேல்யூ இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து நான் நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் ரெகுலர் காலேஜில் படிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே காம்படிஷன்ஸ் வந்து அதிகம் ஆகிடுச்சு ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க என்ன காலேஜ் டாப் காலேஜஸில் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ இருக்க கம்பெனிஸ்லாம் அதனால் நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்க அப்படிங்கும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் ரெகுலர் காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரிங்க இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே படிக்கணுன்னாலும் ஓகே இல்லை படிச்சுக்கிட்டே எதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் ஓகேங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இதுக்காக நீங்கள் எந்த சார்ஜஸும் கொடுக்க வேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்நாடு காலேஜ் அட்மிஷன் கைடன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்